2.9 ஐந்தாவது கொஸ்டின். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க சொல்லிட்டாங்க. முதல் எண் இயல் எண்களா, முதல் எண் இயல் எண்களா 1+2+3+ அப்படி போயிட்டே இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கணங்களாம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1³+3+ என்ன டாட்டா என்னதுன்னா கணங்களின் கூடுதல் 2025 கூடுதல் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ எண்ணில் எண்ணோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிளஸ் என் கியூப்னு எழுதிக்கிறோம். இப்போ அதோட கூடுதல் என்னவா இருக்குன்னா 2025. இப்போ நம்ம இதுக்கு சால்வ் பண்ணும்போது இப்போ 1³+2³+3³ அப்படி போயிட்டே இருக்குன்னா என் கியூப் வரை இருக்குன்னா அதுக்கான ஃபார்முலா n(n+1)/2² ஈக்குவல் என்னதுன்னா 2025. இப்போ 2025 இருக்கு. இப்போ வந்து n(n+1)/2 இந்த ஸ்கொயர் ஈக்குவலை கிராஸ் பண்ணும்போது ரூட்டாக மாறு. இப்போ 2025 மாறிக்கும் n(n+1)/2. இப்போ 2025 வந்து நம்ம ரூட் 2025 இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த 2025 நம்ம √2² இருந்தால் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 2025 நம்ம ஸ்கொயராக சேஞ்ச் பண்ணும். இப்போ 2025 எதோட ஸ்கொயர்னா இது வந்து என்னன்னா 45 ஸ்கொயராக இருக்கு. ஏன்னா 45 × 45 நம்ம பெருக்கும்போது 2025 கிடைக்கும். அப்போ நான் √2025 எதோட ஸ்கொயர்னா 45 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் √2 கேன்சல் ஆயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குன்னா n(n+1)/2 = 45. இப்போ என்ன n(n+1)/2 நம்ம வந்து 2 வந்து ஈக்குவலாக கிராஸ் பண்ணி கொண்டு போயிடல. ஏன்னா இங்கே பையாக இருக்குது, பையனா இந்த டிவிஷனாக இருக்குது. ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது பெருக்கலாம் இருக்குது. இப்போ ஈக்குவல் 45 இந்த டிவிஷன் என்னதுன்னா பெருக்கலாம் இருக்குது. பெருக்கல் 2 எழுதிக்கிறோம். இப்போ n(n+1)=  45×2=90. இப்போ வந்து என்ன எடுத்து உள்ள பெறும்போது n(n)²+1×n(n)=90. இப்போ n²+n+90 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது −90=0. இப்போ என்னதுன்னா பெருக்கனா −90, அது கூட்டு நாள் கழிச்சாவது +1. ஏன்னா வெறும் எண்ணு மட்டும் இருந்தால் அந்த இடத்துல 1 தான் இருக்கு. அப்போ என்ன நம்பர்னு சொல்லும்போது இப்போ கண்டிப்பாக என்னன்னா நம்ம இது பெருக்கல் வரக்கூடிய நம்பரை பார்க்கணும். இங்கே வந்து கூட்டலோ கழித்தலோ பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 1 வரும்போது நம்ம வரக்கூடிய ரெண்டு ஆன்சருமே என்னதுன்னா வரக்கூடிய இந்த ஆன்சராக இருக்குது இல்லை இந்த ஆன்சராக இருக்கட்டும், ரெண்டுமே என்னதுன்னா அடுத்தடுத்த நம்பராக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ அடுத்தடுத்த நம்பர் சொல்லும்போது என்ன 99 99 இப்போ 99 சொல்லும்போது இங்கே மைனஸ் வந்திருக்கான். இப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல தான் மைனஸ் வரும். ஆனால் இங்கே ப்ளஸ் வந்திருந்தால் ரெண்டு குறிகளே சேமாக இருக்கும். இங்கே மைனஸ் வரும்போது கண்டிப்பாக குறிகள் மாறி இருக்கும். அப்படி குறிகள் மாறி இருக்கும்னா ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் வந்திருக்குன்னு இருக்கும். இப்போ என்னதுன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்கான். அப்போ என்ன பெரிய நம்பர் வந்து ப்ளஸ் ஆகும், சின்ன நம்பர் மைனஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணும்போது இங்கே 99 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இதே இந்த இடத்துல நம்ம கூட்டி பாருங்கள். இப்போ 10 இங்கே ப்ளஸ் மைனஸ் குறி மாதிரி கழிக்கிறோம். 10 கழிச்சா 1 பெரிய நம்பர் கொண்டாடி ஒரு ப்ளஸ். ஆனால் இந்த இடத்துல என்னதுன்னா என்ன இப்போ n+10 இங்கே n-9. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது n(n+10)×n-9=0. இப்போ வந்து எப்படி எழுதிக்கலாம், n+10 வந்து 10=0 எழுதிக்கலாம். இங்கே n-9=0 எழுதிக்கலாம். இப்போ n+10 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது -10 இங்கே வந்து n-9 ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது +9. இப்போ இந்த இடத்துல என்ன ரெண்டுமே இங்கே -10 ஆன்சர், 9 ஆன்சர். அப்படின்னா ப்ளஸ் வாடி தான் எடுத்துக்கிறோம். அப்படின்னா 9 தான் ஆன்சர். அப்போ என்னதுன்னா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு. எண்ணின் மதிப்பு என்னதுன்னா நம்ம 9 தான் என்னோட மதிப்பு.